Slow, slow. Be careful. How much? How much, na? Only season, season you foreigner coming. We are poor. Give me a big amount. Big amount? 15 rupees enough? Okay, okay. Salam pottu vaangikira. Kudunga. Take it. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசைப்பட்டோம். வளர்ற வயசு பொக்குன்னு போயிடக்கூடாது. மனசு வச்சுன்னா கொஞ்சம் நல்லபடியா கவனிக்கிறோம். சரி, ஒவ்வொருத்தர வாங்க. இருங்கடா, வயசுல சின்னவனா முதல்ல நான் ஏறுறேன். எந்த இடத்துல மா கால வைக்கணும்? தெரியாம செஞ்சல சார், இந்த ஊர் பக்கமா வரமாட்டேன் சார். உதவிந்ததுக்கு அப்புறம் தானே அதெல்லாம் சொல்ல தெரியுது. முதல்ல தடைய வேண்டாம் அண்ணே. இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம். விட்டியா, இனிமே இந்த ஏரியாவில தலை கட்டாத. ஓடா. என்னன்னு சும்மா விட்டுட்டீங்க? இவன் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடணும். அவனை மட்டும் சொல்லி தப்பு இல்லையா? அவளுக்கு அறிய வேண்டாம். எங்கடி உங்க அண்ணன்? உங்க அண்ணனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டூரிஸ்ட் வர்ற இடத்துல ஒரு வயசு பொண்ணு குதிரை ஓட்டிக்கிட்டு வந்தா வரவெல்லாம் சும்மா இருப்பானா? டெய்லி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டு தானே இருக்கு. இதெல்லாம் உங்க அண்ணனுக்கு தெரியாது? தினம் குதிரையை கொண்டாந்து விட்டுட்டு அவன் எங்கதான் போறான்? Thank you.
ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், கண்ணுக்கு தெரியல, நீ பாட்டு போயிட்டு இருக்கிற, இன்னைக்கு எவ்வளவு வருமானம்? என்ன மேன இது, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓட்டி 30 ரூபாய் தானே? குதிரைக்கு கொள்ளு வாங்குறதுக்கே கட்டுப்படி ஆகாத போல இருக்க. அதுக்கு நான் என்ன பண்றது, வழியில போறவங்களை கையை பிடிச்சு அழுக்க முடியும். அதுல நம்ம குதிரையை பார்த்தா வர டூரிஸ்டுகளுக்கு வாழ்க்கையை வருத்தரும். இப்படி அடாபடித்தனமா பதில் சொல்லக்கூடாது. வரக்கூடிய டூரிஸ்டுங்களை கேர்வஸ் பண்றதுங்கிற அது ஒரு பெரிய கலை. அதை ஒழுங்கா கத்துக்க முடியல, இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்ன எப்படி? பொறுப்பை பத்தி நீ எனக்கு சொல்றியா? இத்தனை வயசாச்சும் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த பங்களா வாட்ச்மேன் மாதிரி நீ உட்காந்துருக்க? முதலாளி ட்ரெஸ், முதலாளி பைப்பு, முதலாளி ஷூ எல்லாம் ஒன்னு விட்டு வச்சிருக்கியா? பெரிய டாடா பிரலா மாதிரி நீ உட்காந்துருக்க? என்ன மட்டும் முத்தம் சொல்லாதடா, நீ முதலாளி துணி தானே போட்டு இருக்க? நான் ஒண்ணும் உன்ன மாதிரி தெரியாம திருட்டுத்தனமா எடுத்து போடல, முதலாளிட்ட கேட்டு வாங்கி ஆல்டர் பண்ணி போட்டுருக்கேன். ஆமா, எடுத்து ஊத்திக்கிட்டா என்ன, இறங்கி முங்கனா என்ன, எப்படியும் குடியல் ஒண்ணுதானே. வாய் பேசல என்னைக்குமே நீ சளைக்க மாட்டிய. சத்தியமா சொல்றேன்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு முதலாளி போன் பண்ணாம திடீர்னு நீங்க வந்து நிக்க போறாரு, அன்னைக்கு இருக்கு உனக்கு தீபாவளி விசேஷம். ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். ஏன்னா முதலாளி எப்பவோ 6 மாசத்துக்கு ஒரு தடவை சீசனுக்கு இங்க வரப்போறாரு. அது வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணலன்னா துருப்பிடிச்சு வேஸ்டா போயிடும். அதனாலதான் அடிக்கடி யூஸ் பண்றது. இதுக்கே இப்படி சொல்றிய, அந்த எடுத்த மாடியில வாரும் ஒரு காட்சி. எப்படி ஒரு செட்டப்பா உட்கார்ந்துருக்காங்க பாத்தியா? அவங்கள பார்த்தா யாராவது பங்களா வாட்ச்மேனு சமையல்காரின்னு சொல்ல முடியுமா? அவன் கொடுத்து வச்சவன், அவங்க முதலாளி சமையலால சேர்த்து வச்சிருக்கிறாரு. நானும் நம்ம முதலாளிகிட்ட சொன்னேன், முதலாளி நீங்க ஒரு சமையலால சேர்த்துருங்க, நீங்க வந்து போகும்போது உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவான், ஏதோ நீங்க இல்லாதப்ப நானும் கொஞ்சம் சௌகரியமா சாப்பிட்டுக்குவேன். சிங்காரம், நீ இருக்கும்போது சமையல்காரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. என் டிஃபன் அவருக்கு அவ்வளவு பிடிச்சு போயிருக்கு. என்ன சிங்காரம், இந்த ஆளுக்கு சுட்டு போட்டாலும் சீட்டாட்ட வராது, நீங்க வரீங்க? ஏன்னா கண்ணியப்பா, ஆடு மட்டும் திறமா இருக்கிறீங்க, ஆட்டத்தோட சாமர்த்தியம் வேணா? அட போங்க, நானே போயிட்டு எத்தனையோ விதமா ஆடி பாத்துட்டேன், கரையேற முடியல. நீங்க மட்டும் வந்து என்ன சாய்ச்சிட போறீங்க? எதிரிமோ நிறைவு துணிய வேணும்டா, குளிக்க வேகமா வந்தாடுறேன். ஏய், சீக்கிரமா குளிச்சுட்டு வந்து போன் பக்கத்துல உட்கார்றா, நான் போய் ஒரு கை போட்டு வந்தாடுறேன். நீ ஒண்ணும் போட வேண்டாம், பேசாம பேப்பர் படி. டேய் டேய், சொன்ன கேளுடா, சும்மா இருப்பா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் சீட்டு ஆடுறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை? Who's this man? Who is this man sitting so lonely? அதை ஏன் கேக்குறீங்க? 10 வருஷமா நானும் பாக்குறேன், அந்த ஆள் தினமும் இங்க வந்து பூ வச்சுட்டு போறாரு. யாரு செத்தாங்க என்னங்கிறது எனக்கு தெரியாதுங்க. Ten years daily is coming. It's really great. Yeah. Don't feel. Try to forget it. Please, don't feel. Please, get up. Please. Nothing is in our hand. Please, don't cry. சொல்லப்படாதுங்களா?
சரி, நான் இருந்து சொல்லாம இருக்கேன். நீங்க யாருங்க? முதலாளி. முதலாளியா? முதலாளி வணக்கம். முதலாளி சவிக்குமா இருக்கீங்களா? நேற்று ராத்திரி தான் பையன்கிட்ட நீங்க போன் பண்ணீங்கன்னு. என்னதுங்க இடியட்டுங்களா? சரி நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். பாப்பா பாலியல் இருந்து வந்துருச்சுங்களா? ஓஹோ, அப்ப பாப்பா நாளைக்கு எங்கேயா வருதுங்களா? நான் குடுத்து வச்சது அவ்வளவுதான். என் தலைவிதிமா, என் தலைவிதி.